மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம். மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம். நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னைய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது உரிமை தாகம் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். இந்த வெள்ளப்பையன் எங்கே போயிருக்கிறான் என்று தெரியவில்லை, வீடு பூட்டி கிடக்கின்றது என்று வெள்ளைச்சாமி வீட்டை பார்த்து முத்தையன் சொன்னான். அவன் மேலூருக்குத்தான் போயிருப்பான், ஏன்னா விதைப்பு நேரம் இல்லையாம். அவரை எப்படியாச்சும் சரிகட்டி விதைக்க வேண்டாமா? பின்ன விதைக்கிற நேரத்தில் அவர் வந்து நின்னா கேவலமாக தானே இருக்கும். முந்தான நாளே சொல்லி விட்டாராம் பணத்தை எல்லாம் கட்டச் சொல்லி. அப்படி இல்லை என்றால் அவருடைய வீட்டு விதைப்பெட்டி புன்சை நிலத்திற்கு வந்துடும் என்று சொன்னாராம் என்று அவருடைய மனைவி முக்கம்மா சொல்கின்றாள். குத்து குத்தாக விதையள்ளி கரிசல் நிலத்திற்குள் சலேரென்று வீசி விதைக்கின்ற தனக்கு பதிலாக இன்னொரு உருவத்தை நினைத்து பார்த்தாலே முத்தையனுக்கு புளிப்பெடுத்தது. கையில் துட்டில்லாமல் போய் என்ன செய்ய போகின்றான்? அதில் வேறு அவர்கிட்ட வசமாக புடியும் கொடுத்துட்டான். வெறும் வாங்கிட்டு சரிகட்ட முடியுமா? அவருக்கு என்ன, இது பத்தோட பதினொன்னாக போயிடும். நமக்கு சொல்லு, இந்த அறிவுகிட்ட பையன் இப்படியா செய்வானா? இப்போ நாம் என்ன செய்கிறது? நம்ம கையிலேயும் காசு கிடையாது. பருத்தி விதை புண்ணாக்கு அப்படின்னு வாங்கி போட்டுட்டோம் என்று தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொள்ளும் விதமாக ஆளை தேடுகின்றார். அப்பொழுது முக்கம்மா தன்னுடைய காதில் கிடந்த நகைகளை கலற்றி கொடுத்தாள். இந்தாங்க, இதை கொண்டு போய் வச்சு பணத்தை வாங்கி அவருக்கு கடன் அடைச்சிட்டு மற்ற வேலையை பாருங்கள். அவரை நம்ம சின்ன பிள்ளை மாதிரி தெரியாமல் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டார். நாமளும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்று சொல்கின்றாள். வெள்ளைச்சாமி வீடு வந்து சேர மதியமாகிவிட்டது. வீட்டு வாசலில் அவருடைய மனைவி உட்கார்ந்திருந்தாள். முத்தையனுக்கு தம்பி வீட்டிற்குள் காலை எடுத்து வைக்க மனசில்லை தான். இருந்தாலும் ஒரு வைராக்கியத்தில் புறப்பட்டார். வெள்ளை இருக்கானா யாரிடமோ பேசுவது போல கேட்டுக்கொண்டே வாசலுக்குள் நுழைந்தார். வெள்ளைச்சாமியினுடைய மனைவி எழுந்து போய் எதிர் வீட்டு திணையில் உட்கார்ந்து கொண்டாள். என்னடா, விடியற் காலையிலிருந்து ஆள் கண்ணுக்கு தட்டுப்படவில்லை. இந்த ஊர் முழுக்க விதைப்பு நேரத்தில் மும்மரம் அழைஞ்சிட்டுக்குது, நீ பாட்டுக்கு மாட்டை கட்டி போட்டுட்டு வந்திருந்த எப்படி? இங்கே போயிருந்தேன் இந்நேரம் வரைக்கும் என்று கேட்கின்றார். மேலூர் பங்காரசாமிகிட்ட போயிருந்தேன். அவர்கிட்ட உனக்கு என்ன வேலை? ஒரு 200 தரணும், வாங்கி 2 வருடம் ஆயிற்று. 6 மாதத்துக்கு முன்னால் தான் மேலக்காட்ட கரையும் எழுதி வச்சேன். இப்போ அது மேலே திரும்பவார் போல் இருக்கின்றது என்று சொல்கின்றான். அப்படி என்னடா வந்துருச்சு பாடுபடுற நிலத்தை எழுதி கொடுக்கணும்னு? ஏன், நான் இல்லையா? சரி, என்ன விடு, உன்னுடைய அன்னைகிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல? இன்றைக்கு கூட அவள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சுற்றுல 4 பேர் இருக்கணும், அதை முதல்ல உணர்ந்துக்கா என்று சொல்கின்றார். சரி, அதை போட்டு நிலத்தை முழுவதுமாக எழுதி கொடுத்துட்டியா இல்லை நம்பிக்கையாக தான் பத்திரம் எழுதி முடிச்சியா அப்படின்னு கேட்குறார். நம்பிக்கையாகத்தான், வட்டிக்கீடாக எழுதி வாங்கிட்டார். வட்டியும் முழுது கட்டிட்டேன், இப்போ முழு பணமும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளவுதானாம், நான் இனிமே ஏதோ பயந்துட்டு இருந்தேன். அவர் இனி என்ன செய்வார்? நான் பாத்திரனர் பெரிய மனுஷன், நான் பெரிய மனுஷன். இந்த பெரிய மனுஷங்களை எதுக்கு ஊராஞ்சத்துக்கு வாயை பிளந்துக்கிட்டு அலையிறானுங்க? உழைத்து கடினப்பட்டு தேடினவனுக்குள்ளே இப்பொழுது வலிக்கின்றது. நாம் ஒன்றுக்கு ஒன்று வேண்டாங்கிற புழுக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவனுக்கு நம்மளை பார்த்தா இலக்கரமாக இருக்கின்றது. நீ நேரங்காலத்தோடு மாட்டை பிடிச்சிட்டு போய்
செவக்காட்ட ஒரு உழவு உழைப்பி போடு. மேலக்காட்டுக்கு விதை வித்து வச்சிருக்கிறியே இல்லையா? நாளை காலையில் ரெண்டு நிலத்தை உழுதரலாம். அமையலூர் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முத்தையன் கிளம்பி சென்றார். இதுவரைக்கும் தான் நாம் நேற்றைய படப்பகுதியில் கண்டறிந்தோம். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக. முத்தையன் என்ன செய்தார், தன்னுடைய தம்பியினுடைய நிலத்தை அவருக்கு மீட்டுக் கொடுத்தாரா இல்லையா என்பதை பற்றிய தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மன்னர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமேன் 60 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நன்றி. திருநையில் உத்தரத்தை அணைந்து பூசணி பள்ளமாக உட்கார்ந்திருந்தார் மேலூர் பங்காரசாமி. சப்பிய பனங்கட்டையாக நரைத்திருந்த முனியை வசக்கி முடிந்த குடுமி. கும்பிடுறேன் சாமி, தலைக்கு மேல் கைகூப்பினான். சத்தம் கேட்டதும் பங்காரசாமி சனாய்த்து கொண்டார். வாப்பா, பெரிய ஏப்பம் போட்டார். அவன் திருநைக்கு கீழே ஒடுங்கி உட்கார்ந்திருந்தான். திண்ணையில் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய திண்ணையில் உத்திரமானது இருக்கின்றது. அந்த உத்திரத்தை அணைந்தபடியே, அதனை நெருங்கியபடியே பூசணி பழம் எப்படி சிவந்திருக்குமோ அதனை போல உட்கார்ந்திருக்கின்றார் மேலூர் பங்காரசாமி. சூப்பி போட்ட பனங்கொட்டை போல நரைத்திருந்தது அவருடைய முடி. அந்த முடியை வசக்கி முடிந்திருந்த ஒரு குடுமி. அவரை பார்த்தவுடனேயே முத்தையன் சொல்கின்றான், கும்பிடுறேன் சாமி என்று. அவனுடைய சத்தம் கேட்டதும் பங்காரசாமி பார்க்கின்றார், யார் வந்தது அப்படின்னு. வாப்பா என்று சொல்லி ஒரு பெரிய ஏப்பம் போட்டார். முத்தையன் அங்கிருந்து திண்ணைக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்றான். என்ன முத்தையன் நாளும் இந்த பக்கம் தட்டுப்பட மாட்டேயே, புதுசாக வந்தாப்புலருக்கு என்ன சங்கதி? பங்காரசாமி ஆச்சரியத்துடன் விசாரித்தார். அடிக்கடி அவரை தேடி ஆள் வருவார்கள். பணம் வாங்குவார்கள், கொடுப்பார்கள், எழுதி கொடுத்த நோட்டை திருப்புவார்கள். அவருக்கு கொடவாங்கள் தான் தொழில் என்று சொல்லணும். வசமான பிடி இல்லாமல் கடன் கொடுக்க மாட்டார். ஈடாக நகை கொடுத்தாலும் நிலம் கொடுத்தாலும் வட்டியை மட்டும் குறைப்பதில்லை. பங்காரசாமி கேட்கின்றார், என்ன முத்தையன் ஆள் இந்த பக்கம் தட்டுப்படவே மாட்டேங்கிறேன், புதுசாக இந்த பக்கம் வந்திருக்கிறாப்புல போலே இருக்குது, என்ன சங்கதி, என்ன செய்தி என்று கேட்கின்றார். அவரை தேடி அடிக்கடி ஆள் வருவார்கள். பணம் வாங்குவதற்காக வருவார்கள், திருப்பி கொடுப்பார்கள். பணம் வாங்கும் பொழுது தான் எழுதி கொடுத்த நோட்டை திருப்புவதற்காக வருவார்கள். அவருக்கு கொடுக்கல் வாங்கல், கொடவாங்கல், கொடவாங்கல் என்பது கொடுக்கல் வாங்கல். அவருக்கு பணத்தை கொடுப்பது வாங்குவது, கடனாக கொடுத்து வாங்குவது, இதுதான் அவருடைய தொழில். அதிலும் வசமான பிடி இல்லாமல் கடன் கொடுக்க மாட்டார். அதாவது தான் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு ஈடாக அவரிடம் நிலம் இருந்தாலும் சரி அல்லது நகை இருந்தாலும் சரி அதனை வாங்கி கொண்டுதான் இவர் கடன் கொடுப்பார். நீ கடனை திருப்பி அடைச்சிட்டு உன்னுடைய நகையாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி வாங்கிக்க அப்படின்னு சொல்வார். அதே போல் ஈடாக நகை கொடுத்தாலும் சரி நிலம் கொடுத்தாலும் சரி வட்டியை மட்டும் அவர் குறைப்பதே இல்லை. என் தம்பி என்னமோ பாக்கி கொடுக்க வேண்டியதாக கேள்விப்பட்டேன். அவன் ஒரு சின்ன பையன், எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு, அதை கணக்கு பார்த்து தீர்த்தலாகும்தான் என்று சொல்கின்றார். அவர் இதனை எதிர்பார்க்கவில்லை. முகத்தில் வினயம் பரவியது. என் தம்பி, ஏதோ உங்களிடம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கின்றதாம். அவன் ஏதோ ஒரு சின்ன பையன், எனக்கு தெரியாமல் இதையெல்லாம் செஞ்சிட்டான், அதான் அந்த கணக்கு என்னங்கிறத பார்த்து தீர்த்துட்டு போயிடலாம்ன்ட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கின்றான். அவர் இதனை எதிர்பார்க்கவே இல்லை, இவர் இப்படி சொல்வார் என்று. அவருடைய முகத்தில் ஒரு வினயம், ஒரு விஷமத்தனம் பரவியது.
என்னப்பா இது, உனக்கும் அந்த தம்பிக்கும் மணக்கசப்பாச்சே, அவனுக்காக நீ வந்து நிற்கையே. அண்ணன் தம்பிக்குள்ளே 1000 இருக்கும் சாமி. இன்னைக்கு அடிச்சுக்கிறதாம், நாளைக்கு குடிக்கிறதாம், சிறுசுக முண்டிக்கிருச்சுன்னா நம்ம தானே பொறுத்து போக வேண்டியிருக்கு. அது சரிதா? ஆமாம், கையேந்தி ரூபா வாங்கினவன் வெள்ளையனாச்சே, 400 கரையும் வேற இருக்குது என்று சொல்கின்றார். என்னப்பா உனக்கும் உன் தம்பிக்கும் தான் மணக்கசப்பாச்சே, ரெண்டு பேர்த்துக்கும் தான் உங்களுடைய சொத்து தகராறில் சண்டை வந்துருச்சுல்ல பங்கு பாக பிரிக்கிறதுல, அவனுக்காக நீ இப்போ வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்கின்றார். அண்ணன் தம்பிக்குள்ளே 1000 இருக்கும் சாமி, இன்றைக்கி அடிச்சுக்குவோம், நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்குவோம். அவன் ஏதோ சின்ன பையன், அவன் முறுக்கிட்டு இருந்தானா, நாம் பெரியவங்க, நாம் தானே பொறுத்து போக வேண்டியிருக்கு என்று சொல்கின்றார். அது சரிதான், ஆனால் கையேந்தி பணம் வாங்கினவன் யார்? வெள்ளையன் தானே. 400 கரைய வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்கின்றார். 400 என்ற வார்த்தை மட்டும் அவன் காதை குடைந்தது. 200 தான் சொன்னான், நம்பிக்கை கரையத்தில் பிஞ்சை எழுதி கொடுத்துருக்கான் போல தெரியுது, வட்டியை வேற கொடுத்துட்டானும், அசலை கொண்டு வந்திருக்கிறேன், கணக்கு முடிச்சுடுங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே 6 வந்தேன்னு. அந்த 400 என்ற வார்த்தை தான் அவனுடைய காதை குடைந்தது. ஏனென்றால் அவனுடைய தம்பி சொல்லியிருக்கின்றான், வெள்ளச்சாமி எவ்வளவுதான் வாங்கினேன் என்று, 200 என்று கேட்கின்றார். 200 தான் சொன்னாமே, அதுவும் நம்பிக்கை கரையத்தில் தான் பிஞ்சை எழுதி கொடுத்துக்கிறான் போல தெரியுது, வட்டியை வேற முழுமையாக கட்டிட்டேன்னு சொன்னான், அசலை நான் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் கணக்கை முடிச்சுடுங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே 6 வந்ததுக்கு என்ன அப்படின்னு சொல்கின்றான். உடனே அவருக்கு கோபம் வந்துவிட்டது. இந்தாப்பா ஓம்பாட்டுக்கிட்டு பேசிகிட்டே போனேன், எப்படி உன்னை நான் பார்த்துக்கிட்டனா வச்சனா, கடன் வாங்கினது அவன், நம்பிக்கை கரையன் உனக்கு அணையும் தெரியுமோ, 400 அறுதி கரையும் எழுதியாச்சு, பிஞ்சையில் விதைக்க இறங்காதன்னு அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிட்டேனே, இதில் உனக்கு என்ன வந்து போச்சு, அவன் நிலம் அவன் பாடு. அவருக்கு கோபம் வந்து விட்டது. இந்தாப்பா என்ன நீ பாட்டுக்கு புடப்பாட்டுக்கு நீ பேசிக்கிட்டே போகிறேன், நான் உனக்கு கடன் கொடுக்கும்போது நீ வந்தையா பார்த்தையா, உன்னை வச்சுட்டு தான் நான் எழுதுன்னா, இல்லை இல்லை கடன் வாங்கினது அவன், நம்பிக்கை கரையம் அப்படின்னு உனக்கு அணையம் தெரியுமோ, அணையம்னா செய்தி, நம்பிக்கை கரையம் தான் மடிச்சுன்னு உனக்கு செய்தி தெரியுமா, 400 நாங்கள் அறுதியாக கரையும் எழுதிக்குது, அவனுடைய புன்செய் நிலத்தில் விதைப்பதற்கு இறங்காத அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிட்டேன், இதில் உனக்கு என்ன வந்து போச்சு, அவனுடைய நிலத்தின் பேரில் நான் அவங்ககிட்ட தான் கடன் கொடுத்தேன், அவனுடைய நிலம் அவன் பாடு என்று சொல்கின்றார். முத்தையனுக்கு உடம்பு குதித்து விட்டது, பொறுமையில் இழந்து போய்விட்டான். நீங்கள் பார்த்தபடி சொல்லலாமா, உங்கள் பணத்தை 6 இல்லைன்னு சொல்லிட்டாகலாம், வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா நோட்டை கிழிச்செறிய தானே மரியாதை, அன்றைக்கு அவனுக்கு படம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே, இப்போ மட்டும் என்ன புது சக்கரை வந்துருச்சு என்று கேட்கின்றார். முத்தையன் பொறுமை இழந்து போய் கோபத்தோடு அவரை பார்த்து சொல்கின்றார், அது இப்படி நீங்கள் பார்த்து இப்படி சொல்லலாம், உங்கள் பணத்தை இப்போ நாங்கள் கொடுக்கலேன்னு சொன்னோமா, இல்லை இல்லை பணம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் தானே சொல்லியிருக்கிறேன், வாங்கின கடனை நான் திருப்பி கொடுத்தா எழுதின அந்த பத்திரம் எழுதின நோட்டை கிழிச்செறியதான மரியாதை என்று சொல்கின்றார். நீ அன்னைக்கே அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே, இப்போ மட்டும் என்ன புதுசாக மேலே அவனுக்கு அக்கறை வந்துருச்சு அப்படின்னு பங்காரசாமி கேட்கின்றார். இந்த பயிற்சியெல்லாம் வேணாம், நல்லபடியாக காரியத்தை முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன், முடியாது போல இருக்குது, அவன் நிலம் வேற என் நிலம் வேறன்னு இல்லை, 200 வச்சிருக்கேன், கணக்கை முடித்து நோட்டை கொடுக்கணும்னா கொடுங்க, அதுக்கு மேலே அவரவருக்கு தகுஞ்சதை பார்த்துக்க வேண்டியதுதான், எதுக்கு ஒரு அளவு வேணாமா, நாளைக்கு பிஞ்ச விதப்பு நடக்கும், ஒரு வந்து பார்த்துட்டு போங்க. அவன் அவரை தைரியமாக ஏறிட்டு பார்த்தான், உதடு துடித்தது, அவனது பார்வையை தாங்க முடியாத ஒரு போல அவர் முகஞ்சொலித்தார். இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது சாமி, நான் நல்லபடியாக காரியத்தை முடிச்சுட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறேன்,
ஆனால் அது முடியாது போல இருக்குது. அவன் நிலை வேற, என் நிலை வேறன்னு இல்லை, ரெண்டு பேர்த்தது ஒரே நிலம்தான். 200 ரூபா வச்சிருக்கிறேன். நீங்கள் கணக்கை முடித்து நோட்டை கொடுக்கணும்னா கொடுங்க. இல்லையா, அதுக்கு மேலே அவரவருக்கு தெரிஞ்சதை நாம் பார்த்துக்க வேண்டியது தான். எதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா? நாளைக்கு என்னுடைய புன்செய் நிலத்தில் விதைப்பு நடக்கும். நான் விதை விதைக்கப் போகின்றோம். வேணும்னா ஒரு இட்டு வந்து பார்த்துட்டு போங்க என்று கூறிய முத்தையன் அவரை தைரியமாக ஏறிட்டு பார்த்தான். அவனுடைய பார்வையை தாங்க முடியாதவர் போல அவர் முகம் சுழித்து கொண்டார். யாரு? பங்காருசாமி. வெள்ளச்சாமி நிலத்தை சட்டப்படி சொந்தமாக்கிக் கொள்ள முடியாதென்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் பயமுறுத்து 200க்கு 400னு கழட்டி விடலாம் என்ற எண்ணம். முத்தையனின் பேச்சு வேறு கடுப்பேற்றி இருந்தது. அந்தளவுக்கு வந்துட்டியா? நான் தெரிஞ்ச மட்டும் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே வார்த்தையை வளர்த்திருக்கிறாதே, சங்கடம் வந்து சேரும். அவர் விருட்டென்று உள்ளே போய்விட்டார். அவரை பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தது வீட்டுக்காரம்மா. விரைப்பாக திரும்பிய முத்தையன் முணுமுணுத்தான். ஆருக்குத்தான் சங்கடம் வரப்போகுதுன்னு தெரியவில்லை என்று. வெள்ளச்சாமியினுடைய நிலத்தை சட்டப்படி அவர் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியாதென்று அவருக்கு தெரியும். என்னென்றால் நம்பிக்கையின் பேரில் தான் கிரையும் எழுதியிருக்கின்றார். முழுமையாக எழுதி வாங்கவில்லை. இருந்தாலும் பயமுறுத்தி 200க்கு பதிலாக 400 என்று சொல்லிவிட்டால் 200 ரூபாய் தனக்கு லாபம்தானே என்று எண்ணம். முத்தையனினுடைய பேச்சு வேறு அவருக்கு கடுப்பேற்றி இருந்தது. அந்தளவுக்கு நீ வந்துட்டியா? நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே நீ வார்த்தையை வளர்த்துறாத, அப்புறம் சங்கடம் வந்து சேர்ந்துரும் என்று சொல்லிவிட்டு விருட்டென்று உள்ளே போய்விட்டார். அவரை பதட்டத்தோடு அவருடைய வீட்டுக்காரமாக பார்த்து கொண்டிருக்கின்றார். விரைப்பாக திரும்பிய முத்தையன் முணுமுணுத்து கொண்டான். ஆருக்குத்தான் சங்கடம் வந்திடப்போகுது என்று தெரியவில்லை என்று. புரட்டாசி பிறந்துவிட்டால் போதும், ஊர் முழுக்க சுறுசுறுப்பு தட்ட ஆரம்பித்துவிடும். சம்சாரிகளும் சரி, கூலிக்காரர்களும் சரி, இந்த மாதம் அப்பேற்பட்டது. ஏற்கனவே இழப்புளவு அடித்து போட்டிருந்த மானம்பாரி கரிசல்களுக்கு புரட்டாசி மழையால் நல்ல காலம் பிறக்கும். புரட்டாசி மாதம் என்றாலே போதும், ஊர் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பித்துவிடும். குடும்பத்தினரும் சரி, குழிக்கு வேலை செய்பவர்களுக்கும் சரி, இந்த மாதம்தான் அப்பேற்பட்ட மாதமாக இருக்கும் புரட்டாசி மாதம் என்பது. ஏற்கனவே மேலோட்டமாக இழுப்புளவு அடித்து போட்டிருந்த அந்த மானம்பாரி மானம் பார்த்து விதைக்கக்கூடிய அந்த புன்செய் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கரிசல்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் பெய்கின்ற மழையால்தான் அவர்களுக்கு நல்ல காலம் என்பதை பிறக்கும். மறுநாள் வெள்ளங்காட்டி மூளை முடுக்குகளில் முடங்கி கிடந்த இரட்டை கலப்பைகள் கொட்டாரங்களில் ஏராளமாக தட்டுப்பட்டன. மறுநாள் விடியற் காலையில் மூளை முடுக்குகளில் முடங்கி போய் கிடந்த இரட்டை மாட்டு கலப்பைகளானது அனைத்துமே கொட்டாரங்களில் வயல் வெளிகளில் ஏராளமாக தட்டுப்பட்டது. கஞ்சிக்கலையும் கூடையுடன் பணமறைத்து பாதையில் முக்கமாக வந்து கொண்டிருந்தாள். அவருக்கு பின்னால் கையில் தூக்குவாளியுடன் சின்னவள். ஏர் பூட்டியாகிவிட்டது. முத்தையின் நிலத்தை தொட்டு கும்பிட்டு கேட்டு கயிற்றை பிடித்தான். கஞ்சிக்கலையத்தை தன்னுடைய தலையில் சுமந்தபடியே பனைமரத்து பாதையில் முக்கமாக வந்து கொண்டே இருக்கின்றாள். அவருக்கு பின்னாலே கையில் தூக்குவாளியை பிடித்தபடியே வெள்ளைச்சாமியினுடைய மனைவி வந்து கொண்டிருக்கின்றாள். ஏரை பூட்டிவிட்டார்கள். முத்தையன் நிலத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு கயிற்றை பிடித்து உழவு செய்ய ஆரம்பிக்கின்றான். இங்கே அவனுடைய நிலத்தில், தன்னுடைய தம்பியினுடைய நிலத்திலும் வெள்ளைச்சாமி உழவு செய்ய ஆரம்பிக்கின்றான். பொம்பளைகள் இளந்தமிழ் வெட்டுவதிலும் கல் பெருக்கி போடுவதிலும் மும்முரமாக இருந்தார்கள்.
முதலில் மேலிட்டார் போல எழுப்புளவு, அதற்கு பிறகு பருத்தி விதைக்கணும். இரண்டாம் உழவுக்கு கட்டை போடாமல் கலப்பையை அமுக்கி பிடிக்கணும். அங்கிருந்த பெண்கள் நிலத்திலிருந்த இளந்த முல்லை வெட்டுவதிலும் கற்களை பொறுக்கி போடுவதிலும் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார்கள். முதலில் மேலோட்டமாக எழுப்புளவு செய்ய வேண்டும், அதன் பிறகு பருத்தியை விதைக்க வேண்டும். இரண்டாம் உழவுக்கு கட்டை போடாமல் கலப்பை நன்றாக அமுக்கி பிடித்து உழவு செய்ய வேண்டும். வெயில் நன்கு ஏறியிருந்தது. விதைப்பு முடிந்து மாடுகள் கீழத்தாரில் சாலடித்து கொடுக்க பொம்பளைகள் பைத்தாம்பட்டம் போட்டார்கள். பருத்தி விதையை விதைத்து முடித்த பிறகு மாடுகளானது கீழே இருக்கக்கூடிய கீழத்தார் நிலத்தில் உழவு ஓட்டுகின்றது. அங்கே அந்த பெண்கள் பைத்தாம்பட்டம் பயத்தம்பயிறு உளுந்தம்பருப்பினை அவர்கள் விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். மேலூர் பங்காரசாமிக்கு என்னவோ அன்றைக்கு கோயில் பட்டி போய் வக்கீலிடம் வெள்ளைச்சாமியின் நோட்டை கொடுத்து நோட்டீஸ் விட்டு பயமுறுத்தினும் நாத்திரம். பசியாறியதும் நோட்டை எடுத்து மடியில் கட்டிக்கொண்டு வேகமாக கிளம்பினார். போகிற வழியில் புஞ்சையில் நின்று ஒரு அரட்டு அரட்டிவிட்டு போனாலாவது காரியம் பழித்து விடாதா என்ற நினைப்பு வேறு. மேலூர் பங்காரசாமிக்கு அவர்கள் விதைக்கக்கூடிய அந்த தினத்தில் கோவில்பட்டிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய வக்கீலிடம் வெள்ளைச்சாமி கொடுத்த நோட்டை அவரிடம் கொடுத்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடலாம், அதனை விட்டு அவர்களை பயமுறுத்தலாம் என்று ஒரு ஆத்திரம் அவருக்கு. காலை உணவை சாப்பிட்டு முடித்தவுடனேயே நோட்டை எடுத்துக்கொண்டு வேகமாக கிளம்பி போகின்றார். போகின்ற வழியில் புன்செய் நிலத்தில் நின்று ஒரு மிரட்டு மிரட்டி விட்டு போகலாம், அப்படி மிரட்டினாலாவது காரியம் பழித்து விடாதா என்ற ஒரு எண்ணம் அவருக்கு. பாதையில் நின்று கிழக்காமல் பார்த்தார். புஞ்சையில் உழவு நடந்தது. வேகமாக புஞ்சைக்கு நடந்தார். ஏ முத்தையா, உன்னத்தாம்ப்பா, ரெண்டு பேரும் பொங்காலம் வந்துருச்சான், பேசாமல் உண்டான ரூபாயை கட்டிட்டு பிஞ்சையை விழுங்க, கோர்ட்டுக்கு போனாதான் பின்னால் வழி எடுக்கும். மேலை கடைசி வரப்பில் வர பங்காரசாமி கடுகடுப்பாக நின்று கொண்டிருந்தார். போகின்ற பாதையில் நின்று கிழக்கு திசையில் பார்த்தார். முத்தையனும் அவனுடைய தம்பி வெள்ளைச்சாமியும் தங்களுடைய புன்செய் நிலத்தில் உழவு செய்து கொண்டிருந்தார்கள். வேகமாக புன்செய் நிலத்திற்கு நடந்தார். அங்கிருந்தபடியே முத்தையனை பார்த்து கூப்பிட்டார். ஏ முத்தையாம், உன்னைத்தான்ப்பா, உங்களை இருவருக்கும் என்ன கேடுகாலம் வந்துவிட்டதா? பேசாமல் உண்டான பணத்தை கட்டிவிட்டு உங்களுடைய புன்செய் நிலத்தை நீங்கள் உழவு செய்யுங்கள். இல்லையென்றால் நான் கோர்ட்டுக்கு போய் வக்கீல் நோட்டீஸ் விடுவேன், அதன் பிறகு உங்களுக்குத்தான் வழி எடுக்கும் என்று மிரட்டுகின்றார். மேலை கடைசி வரப்பில் பங்காரசாமி கடுகடுப்பாக கோபத்தோடு நின்று பேசி கொண்டிருக்கின்றார். எல்லாரும் திடீரென்று திரும்பி பார்த்தார்கள். வெள்ளைச்சாமிக்கு கோபம், மட்டியை கடித்து சாட்டை கம்பை மாறி பிடித்தான். அடே நீ சும்மாருடா, அவனை நான் கவனிச்சுக்கிறேன், எச்சலந்தவனா தலைமையில ஏறுறானே, இவனால் என்ன வந்தாலும் சரி. முத்தையனுக்கு தொடையிரண்டும் துடித்தது. எல்லோரும் திடீரென்று திறமை பார்த்தார்கள். வெள்ளைச்சாமிக்கு கோபம், மட்டையை கடித்து சாட்டை கம்பை தன்னுடைய கையில் மாறி பிடித்தான். உடனே முத்தையன் சொல்கின்றான், அடே நீ சும்மா இருடா, இவனை நான் கவனிச்சுக்கிறேன், எச்சலந்தவன்னா ஏழை எளியவன்னா இவன் ரொம்ப தலைமையில ஏறுறானே, இவனால் என்ன வந்தாலும் சரி என்று முத்தையன் கோபத்தோடு சொல்கின்றான். யோ என்ன சொன்னேன், எங்கள் தகப்பனுக்கு ரெண்டு புள்ளதான், இப்போ ஆருக்கு வலிக்க போதுன்னு பார்க்கையா? அவன் ஆவேசமாக கத்திக்கொண்டு ஓடினான். சாட்டை கம்பை ஓங்கியபடியே வெள்ளைச்சாமி அவனுக்கு பின்னால் பாய்ந்தான். முத்தையன் பங்காரசாமியை பார்த்து சொல்கின்றான், என்ன சொன்னேன், எங்கள் தகப்பனுக்கு ரெண்டு புள்ளதான், இப்போ யாருக்கு வலிக்க போகுதுன்னு நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவேசமாக கத்திக்கொண்டே ஓடி வருகின்றார் பங்காரசாமியை நோக்கி.
அவருக்கு பின்னாலேயே சாட்டை கம்பை ஓங்கியபடியே வெள்ளைச்சாமி பாய்ந்து வருகின்றான். பங்காறு சாமி பதறிப்போனார். சே, காரியம் கெட்டுப்போச்சே, விவகாரம் இந்த அளவுக்கு முற்றிவிட்டதே. பயல்கள் வருகிற வார்த்தை பார்த்தால் சரியாக தெரியவில்லை. இனியும் நின்றால் மோசம் போய்விடும். மேல்வரப்பை தாண்டி கரிசல் காட்டுக்கிடையில் அவந்த வெட்டியை கையில் ஏந்தபடியே தொபுக்கு தொபுக்கென்று மேலூரை நோக்கி ஓட ஆரம்பித்தார் அவர். பங்காறு சாமிக்கு பயமாகிவிட்டது. காரியம் கெட்டுவிட்டது. விஷயம் இந்தளவிற்கு முற்றி போய்விட்டது. இவர்கள் இருவரும் வருகின்ற வேகத்தை பார்த்தால் சரியாக தெரியவில்லை. இனியும் இதற்கு மேலே நாம் இங்கே நின்று கொண்டிருந்தால் நிலைமை மோசமாகிவிடும் என்று அங்கிருந்து கிளம்பி ஆரம்பிக்கின்றார் மேலூர் பங்காறு சாமி. மேலவரப்பை தாண்டி கரிசல் காட்டுக்கிடையில் ஓடும் பொழுது அவருடைய வேட்டியானது அவிழ்ந்து விட்டது. அவிழ்ந்த வேட்டியை கையில் பிடித்தபடியே தொபுக்கு தொபுக்கு என்று மேலூரை நோக்கி வேகமாக குதித்து ஓடிக்கொண்டே இருக்கின்றார் பங்காறு சாமி. நிலமானது மீண்டும் அவர்களுக்கே கிடைத்து விட்டது. அந்த நிலம்தான் அவர்களினுடைய குடும்ப உறவையும் வலுப்படுத்தி இருக்கின்றது. நிலம் என்பது சடப்பொருள் அல்ல. நிலத்தோடு நாம் வைத்திருக்கக்கூடிய உறவு முறை என்பது நம்முடைய குடும்ப உறவையும் வலுப்படுத்தக்கூடியதாக அமையும். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது உரிமை தாகம் என்ற கதையின் கடைசி பகுதியை பற்றி பார்த்தோம். திணையில் உத்திரத்தை அணிந்தபடியே பங்காறு சாமி உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்து முத்தையன் கும்பிடுகின்றான். என்ன முத்தையன், இந்த பக்கம் ஆள் வரவே மாட்டேயே, புதிதாக இந்த பக்கம் வந்திருக்கிற என்ன செய்தி என்று கேட்கின்றார். அவரை தேடி அடிக்கடி கொடுக்கல் வாங்கலுக்காக மக்கள் வருவார்கள். கொடுக்கல் வாங்கல் தான் அவருடைய தொழிலை. என்னுடைய தம்பி என்னமோ உங்களுக்கு பாக்கி கொடுக்க வேண்டியதாக கேள்விப்பட்டேன். அவனும் ஒரு சின்ன பையன், எனக்கு தெரியாமல் இது நடந்துருச்சு, அதுதான் கணக்கை பார்த்து தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கின்றார். உனக்கும் தம்பிக்கும் தான் மனக்கசப்பாச்சே, அவனுக்காக நீ வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்கின்றார். அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும் ஜாமி, இன்னைக்கு அடிச்சுக்கிறதா நாளைக்கு சேர்ந்துக்கிறதா, சின்ன பையன் ஏதோ முறுக்கிட்டு இருந்தானா, பெரியவங்க நாம தான் பொறுத்து போகணும் என்று சொல்கின்றார் முத்தையன். அது சரிதான், ஆனால் கையேந்தி பணம் வாங்கினது வெள்ளையனாச்சே, 400 ரூபாய்க்கு கரையும் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்கின்றார். அந்த 400 என்ற வார்த்தை தான் அவனுடைய காதை குடைந்தது. 200 தான் சொன்னான், அதுவும் நம்பிக்கை கரையத்தில் பேரில் தான் பிஞ்சையை எழுதி கொடுத்துக்கிறான் போல தெரியுது. வட்டியை வேற கொடுத்துட்டேன்னு சொன்னான், அசல் பணத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் கணக்கை முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்கின்றார். என்ன நீ உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறேன், நான் உன்ன வச்சா வாங்கினேன், நீ பார்த்தியா, கடன் வாங்கினது அவன், நம்பிக்கை கரையின்னு உனக்கு செய்தி தெரியுமா, 400 ரூபாய்க்கு அறுதிய கரையும் எழுதியாச்சு, பிஞ்சையில் விதைக்க இறங்காதன்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன், இதில் உனக்கு என்ன வந்து போச்சு, அவனுடைய நிலம் அவனுடைய பாடு என்று சொல்கின்றார். நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம், உங்கள் பணத்தை யார் இல்லைன்னு சொன்னான், கொண்டு வந்திருக்குது, வாங்கின கடனை அந்த திருப்பி கொடுக்குறேன், நீங்கள் நோட்டை கிழிச்செறியது தானே மரியாதை, இப்படி நீ கொடுக்குறதா இருந்தால் அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே, இப்போ மட்டும் எனக்கு உனக்கு புதுசாக அக்கறை வந்துருச்சு என்று கேட்கின்றார். நீ இந்த பேச்செல்லாம் வேணாம், நல்லபடியாக நான் காரியத்தை முடிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன், அவன் நில வேற ஏன் நில வேறன்ட்டு இல்லை, 200 வச்சுருக்கேன், கணக்கை முடித்து நோட்டை கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லையா அதுக்கு மேலே அவரவருக்கு தெரிஞ்சதை பார்த்துக்கலாம், நாளைக்கு பிஞ்சையில் விதைப்பு நடக்கும், வேணும்னா 1-8 வந்து பார்த்துட்டு போங்க என்று சொல்லிவிட்டார். அந்தளவுக்கு வந்துட்டியா நீ, நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே நீ வார்த்தையை வளர்க்காத, அப்புறம் இருவருக்கு சங்கடம் வந்து போயிடும் அப்படின்ட்டு அவர் கேவமாக உள்ளே சென்று விட்டார். புரட்டாசி பிறந்தாலே ஊர் முழுக்க சுறுசுறுப்பாகிவிடும். கரிசல்காரர்களுக்கு அந்த புரட்டாசி மழையால் தான் நல்ல காலம் பிறக்கும். மறுநாள் விடியற்காலையிலேயே மூளை முடுக்குகளில் முடங்கி கிடந்த இரட்டை கலப்பைகளை எடுத்துக்கொண்டு வேகமாக தங்களுடைய வயல்வெளிக்கு சென்றார்கள்.
ஏற்புட்டி முத்தையன் நிலத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு கயிற்றை பிடித்து உழவு செய்கின்றான். மேலூர் பங்காரசாமி அன்றைக்கு கோவில்பட்டிக்கு போய் வக்கீலிடம் வெள்ளைச்சாமியின் நோட்டை கொடுத்து நோட்டீஸ் விட்டு பயமுறுத்தணும் என்ற ஆத்திரம் அவருக்கு. சரி, போகிற வழியில் அவங்கள ஒரு மிரட்டு மிரட்டிட்டு போகலாம், அப்படின்னாவது காரியம் பலிக்காதா அப்படின்னு ஒரு நினைப்பு. ஏ முத்தையா, உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பொங்கால வந்துருச்சா? பெசாமல் உண்டான பணத்தை கட்டிட்டு போய் உங்களுடைய நிலத்தை உழவு செய்யுங்க. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அப்புறம் பின்னால் வழி எடுக்குமாமா அப்படின்னு சொல்கின்றார். எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு புள்ள தான், இப்போ யாருக்கு வழிக்கு போதும் பாக்கிரியா என்று ஆவேசமாக கத்திக்கொண்டே முத்தையன் ஓடி வர, அவருக்கு பின்னாலேயே சாட்டை கம்பை ஓங்கியபடியே வெள்ளைச்சாமி பாய்ந்து வருகின்றான். பங்காரசாமிக்கு பதறிவிட்டது, காரியம் கெட்டுவிட்டது, இதற்கு மேல் இங்கே நின்றால் மோசமாகிவிடும் என்று வேகமாக ஓட ஆரம்பித்து விட்டார். இதுவரைக்கும் தான் இன்றைய பாடப்பகுதியை நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 61 மற்றும் 62. பக்கம் எண் 61 தெரிந்து தெளிவோம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 62 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமின் 69. பக்கமின் 69 நெடுவினா, மூன்றாவது நெடுவினா. உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கமின் 98 இடம்பெற்றுள்ளது. அதில் மூன்றாவது பகுதி, ஏன் நானே அந்த 200 ரூபாயை தருகிறேன் என்றேனே, தருகிறேன் என்றீர்கள், எப்படி? கடன் பத்திரம் எழுதி கொடுத்தாள். ஆமாம், அது எப்படி தப்பாகும்? இப்பொழுது கந்துவட்டி கருப்பசாமியிடம் கடன் பத்திரம் எழுதி கொடுத்துத்தானே பணம் வாங்கியிருக்கிறாய். ஓஹோ, அப்படியானால் நீங்களும் கந்துவட்டி கருப்பசாமியும் ஒன்றாம், நீங்கள் என் அண்ணன் இல்லையோ? இதை கேட்டதும் யாரோ தன் கன்னத்தில் அறைவது போல் இருந்தது முத்தையாவுக்கு. சரி சரி, வந்த வேலை முடிந்து விட்டதா, கிளம்புங்கள் வீட்டை விட்டு, அண்ணனாவது தம்பியாவது என்றான் வெள்ளைச்சாமி. அன்று முத்தையன் மனைவி சொன்ன சொல் அவன் காதில் கோவில் மணி போல் இப்போது ஒழித்தது. அண்ணன் தம்பிக்குள் 1000 இருக்கலாம், அதற்காக கூட பிறந்த தம்பியிடமே கடன் பத்திரம் எழுதி கேட்பது எனக்கு சரி என்று படவில்லை. 200 ரூபாய்தானே கேட்கிறார் தம்பி, எவ்வளவோ செலவழிக்கிறோம் தம்பி, திருப்பி தராவிட்டால் என்ன, செலவோடு செலவாய் சேர்த்து கொள்வோம், தண்ணீர் முட்டி தண்ணீர் விலகுமா? அன்று மந்திரமொழி போன்ற மனைவியின் இந்த வார்த்தைகளை உதறி தள்ளினோம். ஆனால் இன்று தம்பி என்னும் உறவை இழந்தோம், பெற்ற தகப்பன் தேடிய சொத்தினையும் இழந்தோம் என மனதிற்குள் புலம்பிக் கொண்டே தள்ளாடி தள்ளாடி நடந்து எங்கோ சென்று கொண்டிருந்தான் முத்தையன். இந்த வினாதான் வீட்டுப்பாடம். இந்த வினாவிடையில் ஒரு முறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள், தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.